அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதாவது வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஆடிட்டோரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தேகமே வேண்டாம், சோசியல் மீடியா. ஏன்னா ஒரு ஒரு ஆடிட்டோரியம் ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நேரு அரங்கம் இருக்குது, நிறைய அரங்கம் இருக்குது. எவ்வளோதான் அங்கே வந்து மக்கள் கூடி எந்த ஒரு ப்ரோக்ராமும் எந்த ஒரு ஸ்பீச்சும் கொடுக்க முடியும், 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேலே முடியாது. ஆனால் இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற இதில் வந்து மிகப்பெரிய, உலகத்திலே மிகப்பெரிய ஆடிட்டோரியம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சோசியல் மீடியா தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் பல கோடிக்கணக்கான பேர் ஒரு ப்ரோக்ராமையோ ஸ்பீச்சையோ எதை வேணால் பார்க்க முடியும், கேட்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அசைக்க முடியாத ஒரு இது வந்து ஆடிட்டோரியம் வந்து சோசியல் மீடியா. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களும் செய்ய முடியும், கெட்ட விஷயங்களும் செய்ய முடியும். நல்ல விஷயங்களை விட இன்றைக்கி கெட்ட விஷயங்கள் தான் நிறைய இந்த சோசியல் மீடியாவில் உலாவி வருது அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்களுக்கு சமீபத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பீஸா டெலிவரி பாய்க்கு வந்து இந்த சோசியல் மீடியா மூலமாக, ட்விட்டர் மூலமாக ஒரு அந்த டெலிவரி பெற வந்த ஒரு, அதாவது ஆர்டர் பண்ண, பீஸா ஆர்டர் பண்ண ஒரு கேர்ள் வந்து அந்த டெலிவரி பாய்க்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு, அவர் ஏன்னா அவர் வந்து பட்டதாரி, வேறு வேலை கிடைக்காம அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி டெலிவரி பண்ணி ஏதோ பொழப்பு நடத்திட்டுருக்காரு. அவருக்கு வந்து இந்த சோசியல் மீடியா மூலமாக ஒரு வேலைக்கு, நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி செய்திகள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு அம்மா இட்லி விற்கிற அம்மாவுக்கு வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஓனர் வந்து இந்த சோசியல் மீடியா மூலமாக தெரிய வந்ததுனால அவங்களுக்கு இவருடைய செலவில் வந்து சொந்த வீடு கொடுத்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது, அதை விட கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. தேவையில்லாத பொய் தகவல்கள், பொய்யான செய்திகள், இன்னும் அனாவசியமான வாழ்க்கைக்கு சிறிதும் உதவாத நிறைய விஷயங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்குது. அதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ அந்த சோசியல் மீடியாவில் செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, இருந்த இடத்துலேருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் இந்த சோசியல் மீடியாங்கிறது. அதில் நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து எது உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை இந்த சோசியல் மீடியா மூலமாக பண்ணுங்கள். தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களை ஷேர் பண்ணுறத ஷேர் பண்ணி உங்களுடைய நேரத்தையும் மற்றவர்களுடைய நேரத்தையும் வீணடிக்காமல் நல்ல விஷயங்களை இந்த சோசியல் மீடியா மூலமாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய பதிவு மூலமாக கேட்டுக்கிறேன். நன்றி.